என்றைக்கும் எப்பொழுதும் நீங்காத சத்தியமான நித்தியமான நமது இருப்பை உணர்வது எப்படி இப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருப்பது வந்து நீங்காத இருப்பு, அதுதான் உள்ள பொருள், அதுதான் பரம்பொருள். அதை உணர்வதற்கு எப்படி உணர்றது, இதுதான் கேள்வி. இப்போ வந்து நம் ஒவ்வொருவருடைய எண்ணமான எழுச்சியும் உணர்ச்சி மயமான எழுச்சியும் அந்த உணர்ச்சிகளுக்கு பின்னாடி நாம் நம்முடைய நான்கள் அபிமானித்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் சத்தியமாக இருக்கா இல்லையா? ஸோ சத்தியமாக இது இது மேலேயோ நம்ம புத்தியில் நம்ம மனத்தில் உணர்ச்சி மயமாக எண்ண ஓட்டமயமாக நாட்டங்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாட்டங்களே ஆளுறக்க நிலையை போன்ற ஒரு பொருளை இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றதுன்றதை நம்ம உணரணுமா இல்லையா முதல்ல? இப்போ உங்களுக்கு ஏதோ வந்து நினப்பு வருது, ஞாபகம் வருது. ஞாபகம் வந்த உடனே உங்கள் மனத்தில் ஞாபகப்படுத்தப்பட்ட ஞாபகமான அந்த நபரோ அந்த நிகழ்ச்சியோ அந்த பொருளோ அந்த விஷயமோ அது சூழலாக தானே உங்கள் மனம் இருக்கும். அதாவது இதே பிரபஞ்சத்தில் உங்களுடைய நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் உங்கள் மனத்தில் எழுந்த ஞாபகத்தினாலேயே அந்த அனுபவத்தினாலேயே அம்மயமாக தனியாக ஏதோ ஒரு மன உலகத்தை சிருஷ்டி செய்து அதிலேயே நீங்கள் விவகரித்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்றது தானே அந்த தருணத்தையே உண்மை. நீங்கள் எது எதுவாகவோ இருக்கும் பொழுது இவைகள் எதுவுமே இல்லாத நம்மிடம் எழும் எந்த தனித்த உணர்ச்சியும் இல்லாத அதனால் எழும்பப்படும் அனைத்து எண்ண ஓட்டங்களும் இல்லாத அந்த பொருள் எப்படி அதே சமயத்தில் அங்கே இருக்க முடியும்? சரி, நம்மளுக்குள்ள ஓயாமல் எழுவது எது? அடியோடு காணல் நீர் போன்ற இந்த இல்லாத பிரபஞ்சம் நம்மிடம் நான் மூலமாக நமது மனமாகவும் நமது உணர்ச்சியாகவும் சத்தியமாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது உண்மை பொருள் அல்ல. உண்மை பொருள் போல் வந்து நம்மை பாவிக்க வைத்து சதா எண்ண சுழற்சிகள்லேயே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எப்படி வந்து பேரலலா சைமல்டேனியஸாக அதே தருணத்தில் நாம் எப்படி அதை கடந்தவர்களாக இருக்க முடியும்? நாம் இப்பொழுது விழிப்பு நிலை தோறும் என்னவாக மாறிவிட்டோம்? இந்த மாதிரி பல விஷய உணர்ச்சி மயமான மனோபாவம் கொண்டவர்களாகவும் ஒரு பெரிய ஆகாயம் போன்ற இந்த ஆகாயமாக உள்ள இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து விஷயங்களிலும் அனுபவங்களாக நம்மிடம் பதித்து கொண்டவர்களாகவும் நம்முடைய நான் என்ற ஒரு பொய்யன் வந்து சதா மனித சமுதாயத்தில் தான் உலவிக்கிட்டு இருக்கான், வேற எங்கேயும் உலவலை. ஐந்தறிவு யானை வரைக்கும் அது உலவலை. அவைகளெல்லாம் இந்த மாதிரியான தனித்த உணர்ச்சியில் இருந்தாலும் ஒரு யானைக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பசி உணர்ச்சியில் இருக்கிறது, வேறு எந்த உணர்ச்சியிலையும் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு ஐந்து ஆறு விதமான உணர்ச்சிகளை தவிர அவைகளுக்கு வேறு எந்த உணர்ச்சியும் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான உணர்ச்சியில் இருக்கும் பொழுது அவைகளுக்கு மனத்தில் திங்கிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால தான் ஒரு பாகனால் ஒரு யானை வந்து அடக்கப்படுகிறது. ஒரு மாவுத்தன் வந்து பாகன் வந்து யானை பாகன் அடக்குகிறான். இவன் புத்தி கொண்டு அவன் அடக்குகிறான். ஏனென்றால் இந்த புத்தி வந்து பல பல உலகங்களை தனக்குள்ள வந்து மனமாக சிருஷ்டித்து அதில் உலவிக்கொண்டே இருக்கின்றது. இப்படி நம்முள் ஓயாமல்
உணர்ச்சி கொண்ட எண்ண ஓட்டங்களால் நாம் இருந்து கொண்டிருக்கின்ற போது இப்பொழுது அதே தருணத்தில் இல்லாத பொருள் போல இருக்கிற அந்த ஆழ்ந்த உறக்க நிலையை எப்படி அனுபவிப்பது, எப்படி உணர்வது? இதுதான் வந்து காலங்காலமாக கேள்வி. அதாவது நான் என் ஆன்மாவை தேடுறேன்னா என் ஆன்மா வந்து இப்போ தேடுபவன் அப்படின்றதே வந்து ஒரு உடல் உணர்ச்சி. அது தேடுதல்னாலே பொருளை தேடுற மாதிரி நம்ம தேடுறோம். ஏதான ஒரு பொருளை ஏதான ஒரு இடத்துல வச்சுட்டு பல பொருட்களோடு அதை மாட்டிக்கிட்டு ஐயோ எங்கே வச்சேன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பொருள் வந்து நீங்கள் தேடும் பொழுது கூட உங்களுக்கு அகப்படவில்லையே தவிர, உங்கள் மனத்துக்கு அகப்படவில்லையே தவிர, அந்த இடத்தில் அது உள்ளது. இதே போல் முக்கியமான பொருளான நம்மையே நம்ம தொலைச்சிருக்கோம். அதனால் அதை தான் நான் திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன சொல்கிறேன் நான், ஆழ்ந்த உறக்கத்தில் புதையல் போன்ற, நிதி போன்ற, பொக்கிஷம் போன்ற, பிரபஞ்சத்தை கடந்த, தேச காலத்தை கடந்த சுரூப உணர்வு உள்ளது. ஆழ்ந்த உறக்கம் போன்று உள்ளது. ஆனால் நம்ம தூங்கிடக்கூடாது. ஆழ்ந்த உறக்கம்ன்றது எப்படி இருக்கு? லாக் ஸ்டாக் அண்ட் பேரல். தனி உணர்ச்சியும் இல்லை, சமாதி அனுபவமான அந்த பொருளில் தோய்ந்திருத்தலும் இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து அறியாமை இருட்டுன்ற ஒரு இருட்டில், அதனுடைய இதுவே என்ன, எதையும் அறியாமை, எல்லாமுமே இன்மயமயமாக நம்ம தூங்கி கொண்டிருப்போம். ஆனால் இங்கே வந்து அதை கோட்டை வட்டக்கூடாது. எதை? ஆழ்ந்த உறக்கத்தில் தான் தானாகவே இருக்கும் அந்த பொருளை, நம்முடைய தனித்த நான்களாக மாறாத பிரபஞ்ச உணர்ச்சிகளாக மாறாத, பிரபஞ்ச உணர்ச்சினாலும் நான் என்னுடைய உடல் உணர்ச்சினாலும் உங்களுடைய உடல் உணர்ச்சினாலும் எல்லாம் ஒன்று. இந்த மாதிரியாக மாறாத அந்த பொருளை உணர்வதற்கு இந்த க்ஷணந்தோறும் விழிப்பு நிலைகளில் மாறிக்கொண்டிருக்கின்ற உண்மையில் இல்லாத, உண்மையில் உண்மை பொருளாக இல்லாத இதே உணர்ச்சியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதே எண்ண ஓட்டங்களை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இல்லாததை உற்று கவனிக்கும் பொழுது எனக்கு ஒரு உணர்ச்சி வந்திருக்குங்க. பழைய ஞாபகத்தினால தனியாக என்னை நானே தனிமைப்படுத்தி கொண்டு, என்னுடைய மன உலகத்தில் நான் தனிமைப்படுத்தி கொண்டு அதில் மயங்கி யோசனை மயமாக உலவிக்கொண்டிருக்கின்றேன். அந்த உலவிக்கொண்டிருப்பவன்றவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து புத்தி மூலமாக உணர்ச்சியையும் தன்மையில் ஏற்றிக்கிட்டு அதற்கு மேலே மனம்ன்ற எண்ண ஓட்டங்களை எல்லாம் போட்டு மூடிக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே ஓயாமல் விவகரிச்சுக்கிட்டே இருக்கு. இது தூங்கும்போது இல்லை. இப்போ விழிப்பு நிலையில விசார பறவைன்றது என்ன பண்ண போகுது? நான் உண்மையில் ஆக்சுவலா என்ன பொருள்? ஆழ்ந்த வரக்கத்துல இருக்க மாதிரியான ஒரு ஆன்ம பொருள். ஆனா இப்ப எப்படி இருக்கு? அது தன்னுடைய மையத்துல வந்து தன்னை உடலாக பாவித்து கொண்டிருப்பதனால் என்னமாயிட்டது? உணர்ச்சி ஆயிடுது. உணர்ச்சி மயமா இருக்கு. உடல் உணர்ச்சின்றது பிரபஞ்ச உணர்ச்சியே தன்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சமும் நம்முடைய உடல் உணர்ச்சியும், பிரபஞ்சமும் நம்முடைய எண்ணக்கூட்டங்களும், பிரபஞ்சமும் நம்முடைய புத்தியினுடைய சாதுரியங்களும் இரண்டும் வேறு வேறு அன்று. இது ரெண்டும் ஜோடி சேர்ந்த கள்ளர்கள். இவர்களாக வெளிப்படுவதே விழிப்பு நிலை. இவர்களாக உலகத்தையே இந்த நான் மூலமாக சிருஷ்டித்து கொண்டு ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து இன்னொரு திசையில் புறப்படுபவர்கள் தான் கனவு. புரியுமா? ரெண்டுமே வந்து கள்ளர்கள். இங்கே பண்ண முடியாதது அங்கே வந்து நான் வந்து உலகத்தையே சிருஷ்டிக்குது. விஸ்வாமித்திரர் எப்படி திரிசங்கு என்பவருக்கு தனியாக ஒரு சொர்க்கத்தை சிருஷ்டித்து கொடுத்தாரோ அந்தரத்தில், அதே போல் இங்கே வந்து இந்த மாதிரியான பௌதீக உடல் கூட இல்லாமல்
பௌதீக புலன்கள் இல்லாமல், பௌதீக மனம் இல்லாமல், இதெல்லாம் பௌதீக மனம், தனியாக கற்பனையான கனவு உடல், கனவு மனம், கனவு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகத்தில் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு கிளம்புது. எதே இதே நான். ஆனால் நான்னுடைய உண்மையான சுரூபம் என்ன? நனவு கனவுகளை கடந்த ஆழறக்கம் போல சப்புன்னு இருக்கிற ஒரு சுரூபம். அது வந்து இங்கேயும் பகல் விழிப்பு நிலையில் போய்விடவில்லை, ஆழ்ந்த உறக்கத்தில் எழும் கற்பனை கனவுகளிலும் போய்விடவில்லை. நனவும் கனவும் ரெண்டும் ஒன்றே தான். நம்ம பண்ண வேண்டியது என்ன? இல்லாததானே எந்த உணர்ச்சி வந்தாலும் அது இல்லாத உணர்ச்சிங்க. அது எதுக்கு, யாருக்கோசரம் வந்திருக்குன்னா பார்த்தீங்கன்னா, நீங்க அனுபவிக்காம அந்த உணர்ச்சி உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு சான்ஸே இல்லை, உங்க மனமாக இருக்கவும் சான்ஸ் இல்லை. அந்த எண்ண ஓட்டங்கள் அந்த மாதிரி உள் பேச்சாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ள பேசுறீங்கன்னாலே அது சார்ந்த விஷயங்களை நான் அனுபவித்து உங்கள் மனத்தை அதற்கு இரையாக்கி விட்டு சிக்க வைத்து விட்டு ஓடி விடுகிறது. அது ஓடி விடுது, நீ மட்டும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க மட்டும் காலம் போற தெரியாம தேசம் போற தெரியாம பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்படித்தான் ஆன்மீகம் கூட நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. போருமா, தியானம்னு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, அதுவும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ நான் ஜிஸ்டா சொல்ல வரதை நல்லா உணர்ந்துக்கோங்க. அதாவது வந்து ஒவ்வொரு க்ஷணமும் உண்மையில் இல்லாத உணர்ச்சியும் எண்ண ஓட்டங்களும் நானின் மூலமாக நான் வந்து உங்கள் ஒவ்வொருவருடைய, நம் ஒவ்வொருவருடைய உடல் அளவாக, அதாவது இந்த உடல் அளவாகன்னா பிசிக்கல் உடலே கிடையாது, அது ஒரு நினப்பா வச்சிட்டு இருக்கு. போருமா, எல்லா அனுபவங்களுடைய மையமும் பார்த்தீங்கன்னா வந்து மனம்தான் அனுபவிக்கிறது, மனம்தான் நானாக மாறுகிறது, இல்லாட்டி நான் தான் மனமாக மாறுகிறது, நான் தான் உணர்ச்சியாக மாறுகிறது. நான்ல வந்து எல்லாம் பதிஞ்சு கிடக்கு. இந்த நான் வந்து இந்த 4 பில்லியன் வருடங்களாக, இந்த 4 பில்லியன் வருடங்களாக தான் உயிரினங்களாக இருந்துகிட்டு இருக்கு. அதாவது செப்பரேட்டிவ் கான்சியஸ்னஸ், அதாவது தனிமைப்பட்ட உணர்ச்சி மையங்கள் தான் வந்து செப்பரேட்டிவ் கான்சியஸ்னஸ்ன்னுவாங்க, அதாவது தனித்த மனங்கள். அது வந்து பாக்டீரியாலேருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ இப்படி ஆரம்பித்ததுலேருந்து நாம் எப்பொழுதுமே இந்த மாதிரி இல்லாமல் இருந்ததே கிடையாது. அதாவது ஏதானும் ஒரு உணர்ச்சி மையமான அதற்கேற்ற உடலில் நாம் இருந்து கொண்டே இருக்கின்றோம். அதனால தான் வந்து நீங்கள் இப்போ தியானத்துக்கு உட்காந்தீங்கன்னா கூட ஓயாத எண்ண ஓட்டங்கள் வருது, உணர்ச்சி மயமாக இருக்கீங்க. ஏன் இருக்கீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உண்மையாக பார்க்கப்பட வேண்டியது வந்து அந்த உணர்ச்சிகள் கூட கிடையாது, அந்த எண்ண ஓட்டங்கள் கிடையாது. யாருக்குப்பா இது? நீ யாருப்பா இது அப்படின்ற பார்வையை தோய்க்காத தியானங்கள் தான் இங்கே வந்து காலங்காலமாக 2000 வருடமாக கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, போதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்சல்யூட்டா ஒரு தவறான வழிமுறை. எப்படி வந்து இந்த தவறான வழிமுறை போதிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, உணராதவர்கள் வந்து அவங்க வந்து அழுத்து சலிச்சு போயிட்டாங்க. ஆன்ம ஞானத்தை தேடி ஆன்ம ஞானத்தை அடையாமல் எங்கெங்கேயோ போய் தேங்கி எல்லாத்தையும் வந்து உணர்ச்சிகளாகவும் வார்த்தைகளாகவும் படித்து தெரிந்து கொள்ள முற்பட்டவர்கள், நினைத்து தெரிந்து கொள்ள முற்பட்டவர்கள், யோசித்து தெரிந்து கொள்ள முற்பட்டவர்கள், புத்திசாதுரியம் எதையோ உபயோகித்து ஆன்மீகத்தை ஆன்மாவை அறியறதுக்கு கிளம்பியவர்கள், இந்த புத்தியோ யோசிக்கின்ற சித்தமோ மனமோ உண்மை பொருள்களே அல்ல, இவைகள் தகுந்த ஊடகங்கள் கூட இல்லை, இவைகளை கையாளாமல் இருப்பதுதான் ஆக்சுவலா வந்து விசார தியானம். விசாரம்னா என்ன? அங்க பார்வை மிஸ்ஸே ஆகக்கூடாது. தியானம்னாலே உடனே என்ன பண்றீங்க, எங்கேயாவது போய் ஃபர்ஸ்ட் உட்காரலாமான்னு உட்கார வேண்டிய ஒரு நபராக நீங்க மாறுகின்றீர்கள். அந்த உட்கார்ந்த உடம்புக்கா தியானம் நடக்க போகுது? அந்த பெயருக்கா தியானம் நடக்க போகின்றது? உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய வியாக்கியானங்களுக்கும்
உங்களுடைய நிரூபிக்கும் வாக்குவாதங்களுக்குமா அங்கே வந்து தியானம் கைகூட போகின்றது? இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எதிரிகள் இல்லை, ஆழ்ந்த வர்க்கத்தில் ஒன்றுமே இல்லையே. ஸோ நான் இப்போ சொல்றது மிக மிக உன்னிப்பாக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உட்காந்து பண்ற சும்மா இருக்க சுகமோ சுகம் அப்படின்றதுக்கு முன்னாடியே நீங்க நிற்கும் போதும் நடக்கும் போதும் பார்க்கும் போதும் பார்க்காத போதும் செயல்களில் உடல் ஈடுபட்டிருக்கும் போதும் ஈடுபடாத பொழுதும் அந்த உடல் உணர்ச்சிகளெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள்னு வச்சுருக்கிற அந்த அபிமானத்திலேருந்து ஃபஸ்ட்டு வந்து நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா அவைகள் கழண்டு விடும். எந்த ஒரு செயல்லையும் பாருங்களேன், அதாவது நீங்கள் ஒரு ஒரு துணி தைக்க ஆரம்பிக்கிறீர்கள்னு வச்சுங்க, ஒரு டெய்லரிங் மிஷினில் உட்காந்துட்டீங்க, அந்த இது கீழே போட்டுட்டு அந்த இதை அந்த குதிரையை அப்படி இறக்கி விட்டுட்டு காலை பெடல் பண்ணி அந்த ஸ்டிச் பண்ண ஆரம்பித்த உடனே கம்ப்ளீட்டாக கவனமயமாக மாறிடு விடுவீர்கள். அங்கே நீங்களே காணாமல் போகின்றீர்கள். ஒவ்வொரு செயல் செய்யும் எண்ண ஓட்டத்திற்கு மத்தியிலும் உணர்ச்சி ஓட்டத்திற்கு மத்தியிலும் நானின் மத்தியிலும் இருப்பது வந்து ஆன்மபொருள். உடனே அது சூழ்ந்து கொள்ளுகிறது. ஒரு செயலை நீங்கள் செய்கிறீர்கள் செய்யவில்லை அது மிஸ்ஸே ஆகாது, ஆனால் அதை வந்து சூறையாடுவது வந்து உங்களுடைய மனமும் புத்தியும் நானை வைத்துக்கொண்டு சூறையாடி கொண்டிருக்கின்றது. இந்த பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணாதீங்க. அதனால தான் 24/7 உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கரைத்து கொடுக்க வேண்டும். எதற்கு? எப்பேற்பட்ட உணர்ச்சியா இருந்தாலும் அதற்கு மத்தியில் இருக்கும் நான் வந்து அதை செய்யவில்லை. அந்த கர்மமாக மாறுவது கூட வந்து அந்த பொருள் தான், பெரிய பொருள் தான். இதை வந்து நாம் உணர வேண்டும். ஸோ நீங்கள் இப்போ உட்கார்ந்துட்டு பண்ணுறதில் நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு பண்ணுறதில் உட்கார்ந்து கொள்பவனை உடலாகவோ உட்கார்ந்து செய்ய போகின்ற சும்மா இருத்தலை வந்து யாருடைய தியானமாகவோ ஒரு குறிப்பிட்ட நபருடைய தியானமாகவோ கூட மாற்றாமல் எல்லாவற்றையும் அணுக்களையும் கடந்து உயிரணுக்களையும் கடந்து ஒரு வெற்றுப்பார்வையை நோக்கிய அச்சலத்தை நோக்கிய மௌனத்தை நோக்கிய ஒரு தீர்த்த யாத்திரை போல பிரயாணம் போல பயணம் போல தீரத்தோட பண்ணுங்க. உட்காந்துட்டு பண்ணுறதில்ல, காத்தால ஒரு மணி நேரம் நீங்கள் உட்காந்துட்டு பண்ணுறதுலையும் சரி, நைட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து நீங்கள் இப்போ படுத்துக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுறதுலையும் சரி, காத்தால எழுந்த உடனே பண்ணுறதுலையும் சரி, நைட்டு படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுறதுலையும் சரி, உங்களுடைய பாவம் அடிப்படை பாவம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து உண்மையில் அந்த அதை செய்பவன் எவன்ற பார்வையை தவிர அங்கே வந்து மனத்தை கிளப்பி விட்டுக்கிட்டு அதோட சர்ச்சை பண்ணிக்கிட்டு புத்தி மூலமாக உங்களை நீங்களே மெய்ப்பித்து கொண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட உதவாது. இதை தான் காலங்காலமாக தியானமாக சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். நானை வந்து எந்த விதத்திலையும் எழும்ப விடக்கூடாது. நான் எண்ணமாக தான் எழும், நான் உணர்ச்சிகளாகத்தான் எழும், நான் கால தேசங்களாகத்தான் எரியும் எழுந்து கொள்ளும், நான் உடல் உணர்ச்சிகளாக தான் எழுந்து கொள்ளும். அவைகளை தவிர வேற களமே இல்லை. நீங்கள் உள்ள பொருளை போய் பார்க்கறதுக்கு, உள்ளே கடக்கிறதுக்கு, தன் நிலை நிற்கிறதுக்கு இதை மறந்துடவே கூடாது. ஸோ எது வந்தாலும் அது நீங்கள் இல்லை, ஆனால் அது உங்களுக்கு தெரிகின்ற இடம், உணர்கின்ற இடம், அந்த இடம் வந்து ஒரு தோற்றமாக இருக்காது, நீங்கள் பார்க்கும் ஒரு தலமாக இருக்காது, அது உணர்ச்சியாகவும் இருக்காது எண்ணமாகவும் இருக்காது, ஆனால் அதுதான் அந்த பொருள். இதை வந்து அடிப்படையாக வைத்து கொள்ளுங்கள். எங்கேயும் எந்த எண்ண சுழற்சி மயமாகவும் தொடர்ந்தீர்கள் என்றால் வாசனைகளின் வேட்டைக்களமாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம்.
உணர்ச்சிகளின் வேட்டைக்களமாக நீங்களே இரையாகி கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். இதெல்லாம் வந்து நன்றாக உணருங்கள். இந்த மாதிரியாக தொடர்ந்து 24/7 செய்து கொண்டே இருங்கள். அதுவும் இந்த மாதிரியான காலகட்டங்கள் வந்து ரொம்ப மிக மிக அருமையான காலம். இதை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள்.